வணக்கம் அண்ட் வெல்கம் டு தாத்தா டாக்ஸ். தாத்தா டாக்ஸ் வெர்சஸ் பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். நான் வந்து இந்த சீசன்ல வந்து டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்தே முடிஞ்சா உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு இருக்கேன். அம்பா சமுத்திரம் பக்கத்தில் வீரவாநல்லூர்ன்ற ஒரு வில்லேஜில் ஷூட்டிங்கில் இருக்கேன். அங்கேருந்து உங்களுக்கு நான் இந்த நிகழ்ச்சியை தரேன். யாரெல்லாம் உள்ளே போகிறாங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆசை இருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு. இன்னைக்கு சாயங்காலம், அதாவது இதை ஏரில் வரப்போது சாயங்காலம் வந்து ப்ரோக்ராம் வரப்போகுது. பட் அதுக்கு முன்னாடியே லிஸ்ட்டு வெளில வந்துருச்சு. நான் இல்லைங்க முதல்ல லிஸ்ட்டு வெளில விட்டது தமிழ் கிளிப்ஸ். தேங்க்யூ தமிழ் கிளிப்ஸ். அவங்க வந்து ஒரு லிஸ்ட்டு 18 பேர் உள்ளே போனவங்க பேர் பற்றி போட்டிருக்காங்க. அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இதை ஆல்ரெடி. இருந்தாலும் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். முதல்ல வந்து விஷ்ணு விஜய். அவர் வந்து ஆக்டர், ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு சீரியலில் நடிச்சிருந்தார். ரெண்டாவது விஜய் வர்மா. அவர் வந்து ஒரு டான்சர். மூணாவது அனன்யா எஸ் ராவ். அவங்க மாடல். அடுத்தது பவ செல்லதுரை. பாவான்னு எல்லாரும் சொல்றாங்க, அது பவ செல்லதுரை. அவர் ரைட்டரா. ஏஜ் குரூப் கொஞ்சம் என்ன அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை என்னோட சின்னவரா தெரியாது. அடுத்தது விசித்ரா அவர்கள். அவங்க வந்து நடிகை, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், நான் அவங்க கூட நடிச்சிருக்கேன். அதுக்கடுத்து சரவணன் விக்ரமன், அவர் ஆக்டரு. அதுக்கப்புறம் மாயா கிருஷ்ணன், அவங்களும் ஆக்டர், விக்ரம் படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐஷு டான்சர், சீசன் 5 வந்தார். அமீர், அவங்களோட சிஸ்டர் அவருங்க. அடுத்தது ஜோவிகா, வனிதா விஜயகுமாரோட மக. அக்ஷயா உதயகுமார், அவங்க வந்து கேரளாவான், டான்சர்ன்றாங்க. மணிச்சந்திரா, டான்ஸ் மாஸ்டர். பிபி ஜோடிங்கள்லாம் நிறைய அவர் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு, சூப்பர் டான்சர். வினுஷா தேவி, பாரதி கண்ணம்மாவில் பார்த்துருப்பீங்க அவங்க. அப்புறம் நிக்சன், அவரும் ஆக்டரு. பிரதீப் ஆந்தனி, இவர் கவின்ஸ் ஓட ஃப்ரெண்டு. கவின் சீசன் 3 அதில் கவினை வந்து போய் அறைவார் உள்ள, அறை கொடுத்த பிரதீப் ஆந்தனி. அதுக்கடுத்து பூர்ணிமா ரவி, சூப்பராக யூடியூப்லலாம் வருவாங்க. இப்போ ஒரு படத்தில் கூட என் கூட நடிச்சிட்டு இருக்காங்க. பட் உள்ளே போயிட்டாங்களே, அடுத்த வாரம் ஷூட்டிங் இருக்குது, எப்படி வருவாங்க? முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க போர்ஷன். பட் எனக்கு இருக்கு இன்னும் அந்த படம். அதுக்கப்புறம் கூல் சுரேஷ், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கூல் சுரேஷ் வந்து ரொம்ப பிரபலம் யூடியூப்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுகேந்திரன் வாசுதேவன். இவர் வந்து மலேசியா வாசுதேவன் அவர்களோட மகன், சிங்கர் கம் ஆக்டர். அவர் வில்லனாக நடிச்சிருக்காரு, இப்போ வந்து நியூசிலாண்டில் செட்டில் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ரவீனா, இவங்க வந்து குக் வித் கோமாளியில் வந்தாங்க, ஆக்டர், சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த லிஸ்ட்டு என்னோட லிஸ்ட் இல்லை, ஏற்கனவே சோஷியல் மீடியாவில் நிறைய வந்துருச்சு. இருந்தாலும் என்னோட சப்ஸ்கிரைபருக்காக, என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக இது கொண்டு வந்தேன். இந்த ராத்திரி இப்போ வந்து விடிய காலையில் ஆயிடுச்சு. விடிய காலையில் எனக்கு வந்து ஒரு லைட் ஆஃபீஸர், இங்கே லைட் மேன் வாங்க அந்த காலத்தில், இப்போ அவங்கெல்லாம் ஆஃபீஸர். உங்கள் பேர் என்ன தம்பி? தங்கபாண்டி. தங்கபாண்டி மதுரையை சேர்ந்தவர், ஆனால் இப்போ மெட்ராஸில் இருக்காரு. இந்த ஷூட்டிங்கில் வந்து அவரை கெஞ்சி கேட்டு சூப்பராக லைட்டிங்லாம் பண்ணி என்னை எடுத்து கொடுத்தாரு, அவருக்கு தேங்க்ஸு. இந்த சீசனை நீங்கள் எல்லாரும் சிறப்பிக்கணும். தொடர்ந்து தாத்தா டாக்ஸில் தமிழ் சீசன் 7 ரிவ்யூ பாருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஏதோ 500ன்றாங்க, அதை எப்படியாவது எட்டணும்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லார்கிட்டையும் சொல்லுங்க. திருப்பியும் இன்னைக்கு சாயங்காலம் உங்களை மீட் பண்ணுறேன். ஷோ பார்த்துட்டு எப்படின்னு இன்டர்வியூ. தேங்க்யூ.